சொன்னீங்க ஐயா. இப்போ வந்து ஐயா வந்து ஆதாம் ஏவாள் அப்படிங்கிற நாம் ஸ்டோரி வந்து கேட்டிருப்போம். அதில் வந்து அந்த பெண் வந்து அறிவு பழத்தை எடுத்து புசிப்பாங்க, அதை சாப்பிடக்கூடாதுன்னு அவன் எவ்வளவோ தடுத்து பார்ப்பான். அப்பயும் இல்லாமல் அந்த அறிவு பழத்தை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் அவங்களுக்குள்ள டுவாலிட்டியே ஃபார்ம் ஆகும். அப்படிங்கிறத ஐயா எப்படி உணர்ந்தாங்கன்னு இப்போ உங்ககிட்ட பேச போகிறாங்க, நம்ம கேட்போமா வாங்க. அது உலகத்திலேயே வந்து முதலாக தோன்றினவங்க ஏடம் அண்ட் ஈவ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஆதாம் ஏவாள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதாவது ஆதாம் அண்டு ஏவாள் வந்து ரொம்ப இன்பமாக இருப்பாங்க, இயற்கையோட ஒன்றா வந்து இங்கேருந்து ரொம்ப சந்தோஷமாக வாழ்க்கையை வந்து நடத்துவாங்க. அப்போ வந்து நாலேஜ் ஆஃப் ஆப்பிள், ஐ மீன் அந்த அதாவது ஒரு ஒரு வந்து ஒரு வந்து ஆப்பிள் பழம் அங்கே வந்து கார்டனில் இருக்கும். அந்த வந்து ஆப்பிள் பழத்தை வந்து ஈவ் வந்து சாப்பிட போவா. அப்போ வந்து ஏடம் வந்து சொல்லுவா, அப்படி நீ வந்து இந்த வந்து தயவுசெய்து இந்த வந்து பழத்தை வந்து சாப்பிடாத, அது வந்து அறிவு பழம், அதை வந்து அறிவை வந்து அதை வந்து சாப்பிட்டா நம்ம வந்து நம்முடைய இன்னசென்ட்டாக இருக்க முடியாது, வெள்ளந்தித்தனமாக இருந்து இந்த வாழ்க்கையை அனுபவிக்க முடியாது, களங்கமில்லாத அந்த வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவான். அவள் வந்து இந்த ஆப்பிள் எப்படி இருக்குன்னு ருசித்து பார்க்கணும் அப்படின்னு ரொம்ப வந்து கம்பல் பண்ணி அதை வந்து சாப்பிட்ருவான். அப்புறமேட்டு அதுக்கப்புறம்தான் வந்து மற்ற உலக இன்ப துன்பங்களை அவங்க வந்து அனுபவிப்பாங்க. அதனால் வந்து அறிவு வந்து அந்த இது இன்னசென்ட்டை அனுபவிக்க விடாமல் வந்து தடுக்கும். அப்படிங்கிறதுக்கு அறிவை வந்து அளவோடு தான் பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு வந்து உதாரணம். சூப்பருங்கய்யா. இப்போ ஐயா சொன்னாங்க அறிவு கனியை புசித்தல் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சாப்பிட்டாங்க, அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு எல்லா பிரச்சனையும் சந்திக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இங்கே இருக்கிற விஷயம். இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறிவு கனியை புசிக்க கூடாதா? புசிக்கலாம், வாழணும்னா அறிவு இல்லாமல் நம்மளால் வாழவே முடியாது. அதனால அறிவு தேவையில்லைன்னு சொல்லலை. அறிவு எங்கே தேவையில்லை அப்படின்னு சொன்னால் கள்ளம் கபடம் இல்லாமல் எல்லா எண்ணங்களையும் உணர்வுகளையும் இயற்கையாக மனம் வந்து வெளிப்படுத்திட்டு இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து இந்த அறிவு போய் செயல்படுறதைத்தான் நாம் தப்பு அப்படின்னு சொல்கிறோம். இந்த அறிவுக்கு சுதந்திரம் கொடுக்கும், அதாவது மனசுக்கு சுதந்திரம் கொடுக்கும்போது எல்லாம் அப்போ நம்ம ஒரு சூழ்நிலையை போய் சந்திக்கிறோம். சந்தித்த உடனே நமக்கு என்ன எண்ணம் வரும் என்ன உணர்வு வரும்னு யாருக்குமே தெரியாது. வெளிப்பட்ட பிறகுதான் எனக்கு இப்படி ஒரு எண்ணம் வந்திருக்கிறது, எனக்கு இப்படி ஒரு உணர்வு வந்திருக்குதுங்கிறதே நம்மளால உணர்ந்து கொள்ள முடியும். உணர்ந்துக்க தான் முடியுமோ தவிர அதை மாத்துறதோ சீரமைக்கிறதோ மனசுக்குள்ள போய் இறங்கி வேலை செய்யறதுங்கிறதெல்லாம் படு முட்டாள்தனம். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு இந்த எண்ணம் வந்திருக்குது, இந்த உணர்வு வந்திருக்குது, இது சம்பந்தமாக வெளி உலகத்தில் எனக்கு ஏதாவது செயல் செய்து நிர்வகிக்க வேண்டிய வேலை இருக்கிறதா இல்லையா என்பதை புரிந்து கொண்டு, வேலை இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, தாராளமாக அறிவை பயன்படுத்தி தேவையான செயல்களுக்கு சிந்திச்சு சிறப்பாக செயல்படணும். நமக்கு மேபி அந்த வேலையை பற்றிய அறிவு இல்லைன்னா கூட அதை பற்றிய விவரம் தெரிஞ்சவங்க கிட்ட நாலேஜை கேட்டு கேதர் பண்ணி கூட நம்ம சிறப்பாக அந்த வேலையை செய்யலாம். புரியுதுங்களா? இந்த மொத்தமாக இந்த ஆதாம் ஏவாள் இந்த அறிவு பழங்கிறதுடைய மெயின் ஸ்டோரி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய அந்த நாலேஜ் ஆஃப் ஃப்ரூட் அறிவுங்கிறது வந்து இயற்கையாக இருக்கிற அந்த மன ஓட்டத்தில் பண்ணுற டிஸ்டர்பன்ஸ் தான் நாம் சந்திக்கிற ஒட்டுமொத்த பிரச்சனைக்குமான மூல காரணம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம்னா அறிவை மனசை நிர்வகிக்கிறதுக்கு ஒருபோதும் கொண்டு போகக்கூடாது. அறிவை வெளியில் செயல் செய்கிறதுக்கு பயன்படுத்தினீங்கன்னா நீங்கள் தான் வெரி ஷார்ப்பன். புரியுதுங்களா? வெளியில் வந்து நம்ம வந்து கத்தி போல் கூர்மையாக இருக்கணும், அகத்தில் வந்து சுத்த மொன்னையாக இருக்கணும், தோற்று போகணும். அகத்துக்குள்ள தோத்து போகணும், புறத்துல சிறப்பா செயல் செய்யணும். இதை புரிஞ்சுக்கிற கலையை தான் பகவத் மிஷன் ஞான முகாம் அப்படிங்கிற வகுப்புல பகவத் ஐயா தலைமையில வெகு சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறது. பல ஞானியர்களை தொடர்ந்து உருவாக்கும் பணியை பகவத் மிஷன் நித்தமும் செய்து கொண்டிருக்கிறது. நன்றி, வணக்கம். உங்களுடன் சரவணன்.